அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னா வந்து அதை எப்படி ரெக்கவர் பண்ண போறோம், எப்படி கிடைக்குது, திரும்ப வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் இது உங்களுக்கு பயனுள்ளதா இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம டைரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2 இயர் பேக் பண்ணியிருக்கலாம், இல்லை 3 இயர்ஸ் பேக் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த டயத்தில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருப்போம். அப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்குது, இப்போதைக்கு அதை மறந்துருப்போம். அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சில பேர் வந்து இமெயில் ஐடியிலே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். சப்போஸ் இமெயில் ஐடியும் நான் வந்து அதில் வந்து தேடி பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதாவது tnpsc.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் யூசர்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து டைரெக்டாக இந்த பேஜ் போயிடும். இந்த பேஜில் வந்து இது வந்து நியூ ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு, இது வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு, ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. ஸோ ஏற்கனவே பதிவு செய்தவரை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு யூசர் நேம் தெரியலை அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு புதிய விண்டோ யூஸ் ஆகும், சாரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனவுடனே வந்து இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் போட்டு உங்களுடைய யூசர் நேம் எடுக்கலாம், இல்லை எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் இல்லைன்னா சர்டிஃபிகேட் நம்பர் வச்சு எடுக்கலாம். இப்போ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் வச்சு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மேலே டாப்பில் வந்து இருக்கிற நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், 10th சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க. டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டு, மந்த்து, இயரை கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே அடுத்தது முக்கியமான ஆப்ஷன் ரிஜிஸ்டர் இமெயில், ரிஜிஸ்டர் மொபைல்னு இருக்கும். அதாவது நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அதே மாட்டம் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடி அல்லது அந்த மொபைல் நம்பர் இருந்துச்சா மட்டும்தான் பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா முடியாது. இப்போ நான் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த இமெயில் ஐடியை நம்ம இங்கே டைப் பண்ணிடணும். இந்த இடத்துல டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை, சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துடணும். இல்லை மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே வந்து இந்த இடத்துலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும், யூசர் நேம் இந்த இடத்துலையே வந்து டிஸ்பிளே ஆயிரும். எப்போ அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கணும். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்ப பாரு, அதை வந்து ஆக்டிவில் இருக்கணும். அதே மாட்டம் மொபைல் நம்பரும் அப்போ கொடுக்கும்போது வந்து மொபைல் நம்பர் வந்து என்ன யூஸ் பண்ணியோ அதை யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூசர் நேம் வரும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். தென் பாஸ்வேர்டு நம்ம வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா வந்து அதே தான், அதே பேஜில் கடவுச்சொல் மறந்து விட்டுறா, அதாவது பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்தோம்னா பயனாளர் குறியீடு, உங்களுடைய லாகின் ஐடி இருக்குல்ல யூசர் நேம், அந்த லாகின் ஐடி என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட லாகின் ஐடியை கொடுக்குற, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டோட லிங்க் வந்து எதுக்கு அனுப்பணும்னு கேட்குது. இமெயில் ஐடிக்கு அனுப்பவா, மொபைல் நம்பர் அனுப்பவான்னு கேட்குது. நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடினு கிளிக் பண்ணீங்கன்னா இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய லிங்க் போயிடும், அந்த பாஸ்வேர்டு லிங்க் போயிடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்பொழுது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாரு, அந்த இமெயில் ஐடி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு லிங்க்கு போகும். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ தான் நான் கிரியேட் பண்ணேன் அதை போய் கொடுத்தேன் அப்படின்னா லிங்க் போகாது. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கங்க. ஸோ பாஸ்வேர்டு யூசர் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது என்ன கொடுத்தீங்களோ அதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 அப்ளை பண்ணுறதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும் தானே. ஸோ அதை இருந்தால் தானே நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்தே மாட்டம் வந்து ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.